हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल ऑल इज वेल राजी नान उंगलुडन उंगल तोली राजी नमन्नेकी पारंपरिक अरसियान काट्टियान अरसी पत्री पाक्क पोरों अदरक मुनाडी इदु वरेक्कुम एन चैनल सब्सक्राइब पन्नलना सब्सक्राइब पन्निकोंगा अप्पना दान ना पोडर पुत्तम पुदु वीडियोसला उंगलुक्कु नोटिफिकेशना वंदु सेरों इदु ओरु कैकुत्तल अरसी सिवप्पु निरत्तुल इरुक्कुम इंद அரிசி வந்து விளையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் 210 நாட்கள் ஆகும் இது வந்து மற்ற பாரம்பரிய அரிசியை விட அதிக மருத்துவ குணங்களை உடையது இந்த காட்டியானம்ங்கிற நேம் வந்து எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த வயல்ல பாத்தீங்கன்னா காட்டியான மரஞ்சு நின்னா அதனுடைய உயரத்தை தாண்டி இந்த நெற்கதிர் வளர்ந்து நிற்கும் 7 அடி உயரம் இந்த நெற்கதிர் இருக்கும் அதனால தான் இந்த காட்டியானையை மறைக்க கூடிய ஒரு அரிசி அதனால தான் காட்டியானம் அரிசி அப்படிங்கறாங்க இத தவிர பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய எலும்புகளை எல்லாம் வலிமைப்படுத்த கூடியது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்க்க கூடியது அப்போ ஒரு காட்டியானையை தூக்க கூடிய வலிமை நமக்கு தரும் அந்தலக்கு ஒரு ஆற்றல் பொருந்திய அரிசி எனர்ஜி கொடுக்க கூடிய அரிசி அதனால தான் காட்டியானம்ங்கற பேர் வந்துச்சு பொதுவா நோய்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் தான் இந்த அரிசியில வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்கனால தீராத மலச்சிக்கலை எல்லாம் தீர்த்து வைக்கும் ஆற்றல் உடையது இந்த அரிசி வந்து சக்கரை நோயாளிகளுக்கும் புற்றுநோயாளிகளுக்குமான மிகச்சிறந்த அரிசி இந்த அரிசியை வந்து சாதமாகவோ பழைய சாதமாகவோ கஞ்சியாகவோ வைத்து குடித்து வரும்போது சக்கரை நோய் கட்டுக்குள் வரும் புற்றுநோயை விரைவில் குணப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தியது இந்த அரிசி இந்த அரிசியில ஆன்டிஆக்ஸிடன்ட்ஸ் நிறைஞ்சிருக்கனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மை வராமல் பாதுகாக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகளையும் குணமாக்கும் தன்மை உடையது இந்த அரிசி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் பதில் போடுவேன் உணவே மருந்து மருந்தே உணவு வாழ்க வளமுடன்